சாய் ஸ்பிரிட் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். குரூப் ஃபோர்த் எக்ஸாமினேஷன் முடித்தாச்சு. அதனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. நமக்கு பேப்பர் 1 வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்துடும் சொன்னாங்க. பேப்பர் 2 செப்டம்பர் 1st வீக்கில் வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். அதில் நம்ம சைக்காலஜி பார்க்கலாம். 30 மார்க்கு. உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் ஃபார்மேட்டு, தெரியும் என்னென்ன போர்ஷன்ஸ் சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த சைக்காலஜி கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30க்கு 30 மதிப்பெண்கள் எடுக்கலாம். சைக்காலஜியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியாது நமக்கு. இருந்தாலும் நம்ம 10 யூனிட்டையும் கவர் பண்ணி முடித்தா தான் அனைத்து கொஸ்டின்ஸுக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். வெளிப்படைய வெளியில் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த நம்ம புக்கில் படிக்கிறத நம்ம விடக்கூடாது. நாங்கள் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து விளக்கத்தோடு கொடுத்துருக்குறோம். டெஸ்ட்டு வந்து இந்த 1 யூனிட் முடிச்சிருச்சு அப்படின்னா, 1st யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் டெஸ்ட்டு 5 டெஸ்ட்டு கொடுப்போம். அதனால் இப்போ நாங்கள் நடத்துகிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெஸ்ட்டு PDF கொடுப்போம். 5 டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு 5 டெஸ்ட் PDF கொடுப்போம். அது செக்மெண்ட் மாதிரி கொடுக்குறோம், நாங்கள் பிரித்து பிரித்து கொடுக்குறோம். பார்த்துக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாங்க, உளவியல், கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும் யூனிட் 1st இருக்குது. அதில் சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யாருங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்கள், சைக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் குடால் கோக்கில் என்பவர் தான் வந்து சைக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கினார். உங்களுக்கே தெரியும், சைக்காலஜியை பிரித்தா சைக்கி லோகஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சைக்கினா மனம், ஆன்மாவை பற்றி படிக்கும். லோகஸ் அறிவியல் தான் வந்து சைக்காலஜி. ஆரம்ப காலத்தில் உளவியல் சைக்காலஜி வந்து ஆன்மா மனம் பற்றி ஆராயும் இயலாகத்தான் கருதப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ஆன்மா மனம் பற்றி ஆராயும் இயலாகத்தான் சைக்காலஜியை நம்ம கருதுனோம். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மனிதனின் நடத்தையை விவரித்தல் தான் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ ஆன்மா மனம் பற்றிய அறிவியல் சைக்காலஜி கிடையாது, மனிதனின் நடத்தையை விவரித்தல், விளக்குதல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல், மாற்றியமைத்தல், இதுதான் சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபனிஷனே கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவுகளை பற்றி படிப்பது அப்படிங்கிறத வெஸ்டர் குரோ ரூ ஆலிஸ் குரோ சொல்லியிருக்காரு. அதை பின்னாடி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஆரம்ப காலத்தில் உளவியல் ஆன்மா மனம் பற்றி ஆராயும் இயல் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ உளவியலின் முதல் நூலை, ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். நல்லா கவனிச்சுங்க, உளவியலின் முதல் நூல் பெயர் ஆன்மாவின் இயல்புகள், அரிஸ்டாட்டில் எழுதியிருக்காரு. இவர் கிரேக்க தத்துவ மேதை. இப்போ உளவியல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, மனிதனின் புறச்செயலை ஆராய்வது, மனிதனின் புறச்செயலை ஆராய்வது, சிந்தனை ஓட்டங்களை ஆராய்வது, சுற்றுச்சூழலால் ஏற்படும் நிகழ்வுகள், அந்த மனிதனுக்கு சுற்றுச்சூழலால் ஏற்படும் நிகழ்வுகள் அல்லது பாதிப்புகள், இதுதான் வந்து உளவியல் அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து உளவியலின் இலக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உளவியலின் இலக்குகள் என்ன அப்படின்னா, மனித நடத்தையை விவரித்தல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல், மாற்றியமைத்தல். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பாருங்கள், மனிதனின் புறச்செயல், சிந்தனை ஓட்டங்கள், சுற்றுச்சூழலால் ஏற்படும் நிகழ்வுகள் தான், அதனுடைய பாதிப்பு தான் உளவியல். உளவியலோட இலக்குகள் என்னென்னு பார்த்தோம்னா, மனித நடத்தையை விவரித்தல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்தல். அதாவது ஒரு மனிதன் நடந்து கொள்ளும் விதம், அதை இவன் இப்படி தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது தவறான வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, எந்த வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய நடத்தையை கட்டுப்படுத்துதல் அல்லது மாற்றியமைத்தல் அப்படிங்கிறதா வந்து உளவியலுடைய இலக்குகளே அதுதான். அடுத்து பாருங்கள், இது ஒரு டெஃபனிஷன். மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன. இப்போது ஒரு மனிதனோ விலங்கோ அதனுடைய செய்கை, அதனுடைய நடத்தையை வைத்து பார்க்கும்போது அது என்ன செய்ய போகுது, இனிமேல் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
ஒரு மனிதன் வேக வேகமாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், ஏதோ வேகமாக ஒரு வேலையை செய்ய போகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு விலங்கு வேகமாக தாவி நம்மளை நோக்கி வரும் பொழுது அது நம்மளை ஏதோ தாக்குது அப்படிங்கிற அதனுடைய உள்நோக்கம், விலங்கின் உள்நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து ஹார்மிக் கொள்கை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹார்மிக் கொள்கை மூலம் மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று ஹார்மிக் கொள்கை மூலம் வலியுறுத்தியவர் யாருன்னா வில்லியம் மக்டூகல். மறந்துடாதீங்க, ஹார்மிக் கொள்கை அப்படின்னு வந்தாலே வில்லியம், ஹார்மிக் கொள்கைன்னு வந்தாலே வில்லியம் மக்டூகல், மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம், வில்லியம் மக்டூகலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க க்வெஸ்சன்ஸ். அப்போ ரெண்டாவது பாருங்கள், மனம் அறிவுசார் இயக்கமுடையது அப்படின்னு சொன்னது யாருன்னா டிட்ச்னர். இது வடிவமைப்பு கோட்பாட்டை நிறுவியவர், வடிவமைப்பு கோட்பாட்டை நிறுவியவர் உளவியல்ல யார்னா டிட்ச்னர். டிசைன் வடிவமைப்பு அப்படின்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க, ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி வச்சுங்க. அதாவது டிசைன் டிட்ச், டிசைன் வடிவமைப்பு, அப்போ டிட்ச்னர் அப்படின்னாலே வடிவமைப்பு கோட்பாடு உளவியல்ல சொன்னார். அடுத்து இந்த வடிவமைப்பு கோட்பாடு இந்த அதனுடைய கூறுகள் என்ன, டிட்ச்னர் சொன்ன வடிவமைப்பு கோட்பாட்டின் கூறுகள் என்னென்னு பார்த்தா, புலன் உணர்ச்சி, உணர்வுகள், மனப்பிம்பங்கள். உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வது, நடத்தை அதை மட்டுமே ஆராய்வது அப்படின்னு சொன்னவர் வந்து வடிவமைப்பு கோட்பாட்டினை சொன்ன டிட்ச்னர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸும் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா, உளவியலை நடத்தையியல் என்று கூறியவர் என்று குறிப்பிட்டவர்கள் யாரார் அப்படின்னா, அடுத்து டிட்ச்னருக்கு அடுத்து உளவியலை நடத்தையியல் என்று குறிப்பிட்டவர்கள் ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப் மற்றும் கத்தரே ஸ்கின்னர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, மனம் அறிவுசார் இயக்கமுடையது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டிட்ச்னர், வடிவமைப்பு கோட்பாட்டை சொன்ன டிட்ச்னர். இங்கே பார்த்தீங்கன்னா, உளவியலை நடத்தையியல் என்று குறிப்பிட்டவர்கள் யாருன்னா ஜேபி வாட்சன். வாட்சன் நடத்தையை கவனித்தவர், வாட்ச் பண்ணினவர், நடந்தால் வாட்ச் பண்ணவர் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. டோல்மன் அதாவது நடத்தையியல் என்று குறிப்பிட்டவர்கள் ஜேபி வாட்சன், டோல்மன், ஹப் மற்றும் கத்தரே ஸ்கின்னர். இவங்க நாலு பேர்த்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வது, இயற்கைன்னு சொன்னாலே போரிங், இயற்கை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நல்லா ட்ரிக்ஸ் வச்சு படிங்க. இயற்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இயற்கை நல்லா தான் இருக்கும், பார்க்க பார்க்க இனிமையாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சு படிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன், இயற்கையை போரிங். அடுத்து பாருங்கள், உளவியல் என்பது சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனி ஒருவனின் நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வது தான். சூழ்நிலை சம்பந்தப்பட்ட ஒருவன் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அவனுடைய நடத்தை மாறும்னு சொன்னவர் வுட்வொர்த். அதாவது உளவியல் அறிஞர்கள் வந்து என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை உளவியல் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உளவியலார்கள் நேமோடு நம்ம சொல்லியிருக்கிறோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சைக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார், சைக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் குடால் கோக்கில். இப்போ சைக்காலஜியில் இருக்கக்கூடிய சைக்கி என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, மனம் ஆன்மாவை பற்றியது. லோகஸ் என்றால் அறிவியல். அப்போ ஆரம்ப காலத்தில் உளவியல் வந்து ஆன்மா மனம் பற்றி ஆராயும் இயலாகத்தான் கருதப்பட்டது. பிற்போக்கில் வந்து மனிதனின் நடத்தையை விவரித்தல் தான் உளவியல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை, ஒரு வரையறையை உளவியல் பற்றி சொன்னாங்க. அதாவது மனிதனின் புறச்செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எப்படி அகத்தே நிகழும் உள்ளத்தில் நிகழும் சிந்தனை ஓட்டங்களோடு தொடர்பு கொண்டுள்ளன அப்படிங்கிறத, சுற்றுச்சூழல்களால் அவை எப்படி பாதிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத விளக்குவது தான் உளவியல் அப்படிங்கிறத பிற்போக்கில் நம்ம அந்த கருத்தை கொண்டுட்டு வந்தாங்க உளவியல் அறிஞர்கள். பாருங்கள், உளவியல் என்பது என்னன்னு சொல்லியிருக்கேன். உளவியலின் இலக்குகள் என்ன அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. மனித நடத்தை விவரித்தல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல், ஆறு மாற்றியமைத்தல், இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஆப்ஷன் கரெக்டாக எழுதுக்குங்க. அதே மாதிரி ஹார்மிக் கொள்கை மூலம்
மனிதனின் விலங்கின் நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று சொன்னவர் யாருன்னா வில்லியம் மக்டூஹல். மனம் அறிவுசார் இயக்கமுடையது அப்படிங்கிறது எந்த கோட்பாடு சொல்லுது அப்படின்னா டிட்ஸ்னரினுடைய வடிவமைப்பு கோட்பாடு சொல்கின்றது. அடுத்து வடிவமைப்பு கோட்பாட்டின் கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலன் உணர்ச்சி உணர்வுகள் மனப்பி இதை கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா வடிவமைப்பு கோட்பாட்டின் கூறுகள் இது இவையாகத்தான் இருக்கும் அல்லது வடிவமைப்பு கோட்பாட்டின் கூறுகளாக அமைந்துள்ளவை அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்து இதை இரண்டும் சரி ஒன்று மட்டும் சரி இந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி உளவியலை நடத்தியல் என்று குறிப்பிட்டவர்கள் ஜேபி வாட்சன் டோல்மன் ஹப் மற்றும் கத்தரே ஸ்கின்னர். அதே மாதிரி மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதே உளவியல் என்று சொன்னவர் யாருன்னா போரிங். உளவியல் என்பது சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனி ஒருவனின் நடவடிக்கைகள் பற்றி அறிவியல் அப்படின்னு சொன்னவர் உட்ஸ்வர்த். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அடுத்த பதிவில் நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம். யூனிட் ஒன்று நம்ம முடிச்சிடலாம். யூனிட் ஒன்று முடித்ததுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு டெஸ்ட் வைக்கிறோம், செக்மெண்ட் வைஸ் அஞ்சு டெஸ்ட் வைக்கிறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெட் எக்ஸாமினேஷனுக்கு. இந்த பார்ட்டை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலே போது, வேறு எந்த புக்ஸும் வேண்டாம். நாங்கள் தெளிவான புக்கை அதாவது நல்ல ஆதர் நேம் இருக்கக்கூடிய புக்கை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இதை நல்லா படிச்சுக்கங்க. நிறைய கொடுக்குறோம், கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம். யூனிட் ஒன்று முடித்தோடனே டெஸ்ட் எழுதுங்க. இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே நல்லா தெளிவாக டெஸ்ட் எழுதலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வந்து புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.